பரிசுத்தமாய் வாழ்ந்துட்டாரு. நாம் எப்படி வாழணும்? பரிசுத்தமாய் நம் கண்களிலே பரிசுத்தம், கேட்கிற வார்த்தையிலே பரிசுத்தம், பேசுகிற வார்த்தையிலே பரிசுத்தம், நடக்கையிலே பரிசுத்தம், சிந்தையிலே பரிசுத்தம், நடை உடை பாவனைகளிலே பரிசுத்தம் வர வேண்டும். அவரை போல் அந்த சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக 1 தெசலோனிக்கேயர் 5:10 வாசிப்போம். நான் ரொம்ப வேகமாய் கடந்து போகிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் போனேன்னா நீங்கள் மேலே கோவப்படுவீங்க. ஏன்னா போய் வீட்டில் பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிடணும், நீ ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்ட்டு சொல்வீங்க இல்லையா? ஆ ம் ம் அவர் நமக்காக மரித்தாரே, உனக்காக இயேசு மரித்தார், உனக்காக சிலுவை சுமந்தார், உனக்காக ஆணிகள் அறியப்பட்டார், உனக்காக முட்கிரீடம் சூட்டப்பட்டார், உனக்காக கசியடிகள் அடிக்கப்பட்டார், கை கால்களில் ஆணிகள், பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார், உமக்காக அவமானத்தை சகித்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், வாரினால் அடிக்கப்பட்டார், எல்லாம் உனக்காக. அவர் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை நமக்கு உண்டாக்கினார், பாவங்களிலிருந்து நம்மளே பாவத்தை சுமந்து தீர்த்தார், பிசாசை ஜெயித்தார், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தார். அவருடைய சிலுவையில் அவர் மரித்தார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6:6 வாசிப்போம். ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல் பாவ சரீரம் ஒழிந்து போவதற்கு நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ஆண்டவர் சிலுவையிலே மரிச்சிட்டாரு. இப்போ நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பழைய மனுஷனை நாம் சிலுவையிலே அறைய வேண்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுடைய பழைய மனுஷனை சிலுவையிலே நீங்கள் அறைந்து விட்டீர்கள்? ஹல்லேலூயா. உங்களுடைய பழைய மனுஷன் மரித்து போயாச்சா? புதிய மனுஷனாக நீங்கள் மாறிட்டீங்களா? வசனம் சொல்லுகிறது, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போடுங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளிலாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைத்து போடுங்கள். பழைய மனுஷன் நமக்குள்ளே போயிடணும். ஆண்டவர் எதற்காக மரித்தார்? நீ மரிக்கணும். உன்னுடைய பழைய மனுஷன் மரிக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் மரித்தார். ஹல்லேலூயா. அப்போது நமக்குள்ள பழைய மனுஷன் மரிக்கணும்னா எதெல்லாம் மரிக்கணும்? நமக்குள்ள இருக்கிற மாம்சம் மரிக்கணும், ஆசை இச்சைகள் மரிக்கணும், பழைய மனுஷன் மரிக்கப்பட வேண்டும், செய்கைகளை மரிக்கப்பட வேண்டும், மோசம் போக்குகிற இச்சைகள் மரிக்க வேண்டும், பகைகள் சுவாபங்கள் இது எல்லாம் நாம் மரிக்க வேண்டும். சிலுவையில் ஆண்டவர் எப்படி சிலுவை சுமந்து எப்படி அவர் ஜீவனை கொடுத்தாரோ அதுபோல் நாம் சிலுவை சுமந்து சிலுவலி ஆணி அறிக்கப்பட்டு பழைய மனுஷன் மரிக்கணும், புதிய மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனுக்கு ஒப்பாய், புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கே தெரியும் புதிய மனுஷனுக்கும் பழைய மனுஷனுக்கு டிஃப்ரென்ஸ். நீங்கள் சொல்லலாம், இதுக்கு முன்னாடி எத்தனோ வருஷங்களுக்கு முன்னாடி நான் குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ ஆண்டவருக்குள்ள நான் புதிய மனுஷனாக பிறந்த பிறகு அந்த பழக்கம் அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் என்னை விலக்கி காத்துட்டாரு. ரொம்ப பயங்கரமான ஒரு அக்கிரமத்தில் பாவத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு எனக்குள்ளே அந்த பழைய மனுஷன் மரித்த பின்பு இப்போ நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். எனக்குள்ளே பயங்கரமாக கோபம் வரும், ஆனால் எனக்குள்ளே நான் புதிய மனுஷனை தரித்து கொண்ட பிறகு கோபம்ன்றதே எனக்கு இல்லை. இதுதான் புதிய மனுஷனுக்கும் பழைய மனுஷனுக்குள்ள வித்தியாசம். நீ 20 வருஷங்களுக்கு முன்னாடி கோபப்பட்ட, 10 வருஷங்களுக்கு முன்னாடி செய்த பாவம் இன்னும் அப்படியே இருக்குதுன்னா இன்னும் நீ மரிக்கலை, உன்னுடைய பழைய மனுஷன் மரிக்கலை. அப்போ பழைய மனுஷன் மரிக்கணும். ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் எப்போ சிலுவையே மரிச்சிட்டார். இப்போ நீயும் மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே இருக்கிறார். நீ மரிச்சிட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பார். ஹல்லேலூயா. 4
மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. மத்தேயு 28 6 வசனம். 28 6 வாசிங்கமா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெளிந்தார். போதும் சார். முதலாவது பிறந்தார், நமக்காகவே பரிசுத்தமாய் வாழ்ந்தார், மூன்றாவது நமக்காகவே மரித்தார், நான்காவது நமக்காகவே அவர் உயிர் தெளிந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், அவர் உயிர் தெளிந்தார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? நாமும் கிறிஸ்துடனே கூட உயிர் தெழ வேண்டும். வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15:22, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆதாமுக்குள் நம்ம எல்லாம் மரித்து போயிருந்தோம், மரித்து போயிருந்தோம். மரிச்சா நரகம்தான், நமக்கு அந்த பாவ மோச்சனமே கிடையாது. இப்போ அந்த கிறிஸ்து நமக்காக அவர் மரித்து அவர் உயிர்த்த பின்பு கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டாயிடுச்சு. உங்கள் ஆத்துமாலாம் உயிரோடு இருக்கிறதா இல்லை செத்து போயிருக்குதா? சரீரம் மாத்திரம்தான் சிலருக்கு தெரியும், போயிட்டு வரா மாதிரி இருக்கிற மாதிரி. ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்துமா மிகவும் முக்கியம். நமக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்று இருக்கிறது. ஆவி வந்து தன் தந்தை தேவனிடத்திற்கு போயிடும். இந்த சரீரம் என்பது அது மண்ணுக்கு போயிடும். ஆனால் இந்த ஆத்மா நமக்குள்ள, அது கண்ணுக்கு தெரியாது, நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்மா மிகவும் விலையேற பெற்றது. இந்த ஆத்மா உயிர் அடைந்தா, உயிர் அடைந்தால்தான், உயிர் பெற்றால்தான், ஜீவன் அடைந்தால்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இந்த ஆத்மா தாங்க பரலோகம் போகும். நீங்கள் சேர்த்து வச்ச சொத்தோ, பணமோ, ஆஸ்தியோ, அந்தஸ்தோ, பொண்ணோ, வெள்ளியோ எதுவுமே பரலோகம் போகாது. உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஆத்மா மாத்திரம்தான் பரலோகம் போகும். உங்கள் ஆத்மா உயிரடைய வேண்டும். உங்கள் ஆத்மாவை பாவத்துக்கு விலக்கி நீ காத்துக்கொள்ளணும். அப்போ அதுக்கு என்ன கொடுக்கணும்? சரீரத்துக்கு, சரீரம் நல்லா புஷ்டியாக இருக்கணும்னா மூன்று வேளை நல்லா சாப்பிட்றோம், சரிங்களா? ஒரு வேளை சாப்பிடல, ஒரு நாள் சாப்பிடலன்னா சரீரம் என்ன ஆகிடும்? பலவீனமாகிடும். உங்களால் நடக்க முடியாது. ஆத்மாவும் அந்த மாதிரி தான். ஆத்மாவுக்கு நீங்கள் சரியாக சாப்பாடு கொடுக்கலன்னா ஆத்மா அப்படியே ஒரு மாறி போய் போய் அப்படியே வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு சில ஆத்மா மரிச்சே போயிடும். அப்போ சாப்பாடு, நான் அந்த ஆத்மாவுக்கு என்ன சாப்பாடு? வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது, தேவனுடைய சபைக்கு வருவது, தேவ சிந்தையாக இருப்பது, இதுதான் ஆத்மாவுக்கு சாப்பாடு. உன் ஆத்மா உயிரோடு இருக்கிறதா? ஹல்லேலூயா. இல்லை பலவீனமாக இருக்கிறதா? உன் ஆத்மாய் உயிர்ப்பித்துக்கொள். ஹேமேன். ஆண்டவர் நான்காவதாக நமக்காக உயிர் தெழுந்தார். நம்முடைய ஆத்மா உயிர் தெழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒன்றை மாத்திரம் நாம் பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1:11 வாசிப்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. இப்போ உயிர் பெற்றுட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. போகும்போது சொல்லிட்டு போறாரு, நான் எப்படி போகணும் அப்படியே வருவேன். மரித்தார், வாழ்ந்தார், சரி பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வரப்போகிறார். இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வருகைக்காய் ஆயத்தப்பட வேண்டும். இந்த ஆயத்தத்தை குறித்து மாத்திரம் நான் பேசிட்டு இதனுடைய வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். வருகைக்கு ஆயத்தம் என்றால் என்ன? வருகை என்று சொல்லும் பொழுதே இரண்டு விதமான வருகைகள் இருக்கிறது. ஆண்டவருடைய பகிரங்க வருகையிலே அது இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. இந்த ரகசிய வருகை எல்லாம் என்ன இந்த ரகசிய வருகை முடிந்த உடனே தான் 7 வருஷம் பூமியிலே உபத்திரவ காலம் நடக்கப் போகிறது. இந்த 7 வருஷம் முடிந்த உடனே தான் ஆண்டவருடைய பகிரங்க வருகை வரப்போகிறது. இப்போ நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எதற்காகனா, இந்த ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக தான் நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மாத்திரம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ரகசிய வருகிலே ஆண்டவர் வருவது எதற்காகனா, ரட்சிப்பு உண்டாக்க அவர் வருகிறார்.
பகிரங்க வரியிலே அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். ரகசிய வரியிலே பூமியிலிருந்து பரிசுத்தவான்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்வதற்காக அவர் வருகிறார். அந்த பகிரங்க வரியிலே பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருகிறார். ரகசிய வரியிலே சபையும் ஆவியானவரும் எடுத்து கொள்ளப்பட்டு அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். பகிரங்க வரியிலே அந்தி கிறிஸ்து அழிக்கப்படுவான். நம்முடைய கண்கள் பார்க்க வருவது ரகசிய வருகை. எல்லாருடைய கண்கள் பார்க்க வருவது பகிரங்க வருகை. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அது ரகசிய வருகை. மனுஷனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படுவது பகிரங்க வருகை. மத்திய ஆகாயத்திலே சேர்க்கப்படுவது ரகசிய வருகை. அவருடைய பாதங்கள் ஒலிவ மலை மேல் வந்து நிற்பது பகிரங்க வருகை. ஹலிலூயா! இதெல்லாம் யார் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் அப்படியே நடக்க போதுங்க. மிக சமீபமாக என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹலிலூயா! இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் பொய்யில்லை. எப்படி 7000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசையா தீர்க்கதரிசி ஒரு பாலகன் பிறப்பார், ஒரு குமாரன் பிறப்பார் என்று ஏசையா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னது போல இதில் சொல்லப்பட்ட எல்லா வசனங்களும் எல்லா தீர்க்கதரிசனங்களும் குறித்த காலத்திலே குறித்த திட்டத்திலே நிறைவேறும். என் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹலிலூயா! ஹலிலூயா! இந்த இந்த ரகசிய வருகைக்கு ராப்சர், அதாவது வேகமாய் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுவது தான் இந்த ரகசிய வருகை. இந்த பகிரங்க வருகைக்கு வித்தியாசம் வெளிப்படுதல், பிரத்யட்சியமாய் காணப்படுதல். பிரத்யட்சியமாய் வெளிப்படுதல் தான் இந்த பகிரங்க வருகை. ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் 7 ஆண்டுகள் இடைவெளி. அதுதான் உபத்திரவ காலம். ஹேமே பாருங்க, இந்த முதல் முறை ஆண்டவர் வந்துட்டார். பாவங்களிலிருந்து மன்னிக்க இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்துட்டார். இப்போ இரண்டாவது முறை எதற்காக வரப்போகிறார்னா, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க அவர் வரப்போகிறார். ஹலிலூயா! ஹலிலூயா! வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லியிருக்கிறார், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு பிரகாசிக்கும் வரைக்கும் மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். மின்னல் வரதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மின்னல் எப்படி வரும்? ஒரு செகண்ட் வந்துட்டு போவோம். அப்படி தான் ரகசிய வருகை இருக்க போகிறது. ஒரு செகண்ட் பக்கத்தில் இருக்கவங்க காண மாட்டாங்க. உன் குடும்பத்தில் உன் அம்மா இருக்க மாட்டாங்க, உன் அப்பா இருக்க மாட்டாங்க, உன் பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. ஒரு செகண்ட் காணாமல் போயிடுவாங்க. அதுதான் ரகசிய வருகை. ஹலிலூயா! பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இது ஒரு உவமை. பிணம் என்பது இயேசுவை குறிக்கிறது, கழுகுகள் என்பது சபையை குறிக்கிறது. இப்போ ஒரு கழுகுனுடைய பார்வை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிணத்தை மலையே தான் இருக்கும். நம்மலாம் கழுகுகள், நம்முடைய பார்வையெல்லாம் ஆண்டவர் மலையே தான் இருக்கணும். ஹலிலூயா! ஹலிலூயா! பவுல் சொல்லியிருக்கிறார் 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இது ரகசிய வருகை கொண்டான வசனம். ஒரு இமை பொழுது, ஒரு இமை பொழுதுன்னா நம்ம கண்கள் கூட நம்ம மூடி திறப்போம்ல, பார்வை கூட மறையாதுங்க. நீ மூடி தருங்களேன், பார்வை மறையாது. அந்த ஒரு செகண்ட் தான் அவருடைய வருகை இருக்கும். ஹல்லேலூயா! சன்ன பொழுதிலே, இமை பொழுதிலே, நொடி பொழுதிலே ஆண்டவர் வந்து பரிசுத்த வான்களை, சபைகளை, மனவாட்டியை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போக போகிறார். நீ ஆயத்தமா? இப்போ அவருடைய வருகை வந்தால் நான் பரலோகத்துக்கு போவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவருடைய வருகை குறித்து பழைய ஏற்பாட்டிலே உதாரணங்கள் இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டில் ஏதாவது அதுக்கு வித்தியாசங்கள் இருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா, வசனத்திலே ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்து தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் ரகசிய வருகைக்கான அடையாளம். ஆண்டவர் ஏனோக்கு எடுத்துக்கொண்டார், மறைந்துட்டான். இதுதான் ரகசிய வருகைக்கு அடையாளம். இன்னொரு அடையாளம் இருக்கிறது, ஆபிரகாம் பிதாவுக்கு சமமாகவும் ஈசாக்கு இயேசுவுக்கு சமமாகவும் எலியசர் பரிசுத்த ஆவியானவருக்கு சமமாகவும் ரெபேக்கா சபைக்கு சமமாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ எப்படி எலியசர் போய் ரெபேக்காலை அழைத்து கொண்டு ஈசாக்கின் இடத்திலே
vittaro, adu pola, indha aviyanavar, sabaiyai kondu poi Yesuvin edathile kodukkapor. Thank you.